ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் தாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நான் புதுசாக ஒரு வீடியோவை ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ரிவ்யூ தாங்க கொடுக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அந்த ரிவ்யூ வந்து சும்மா ஏதோ பார்த்தோம் கேட்டோன்னு இல்லாமல் ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் நானே வந்து வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேடிஸ்க்கு இருக்க காமனான பெரிய ஹெட்டேக்குங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? லிப்ஸ்டிக் ஷேட் தாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்களே வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இது ஜென்ஸுக்கு கூட தெரியுங்க. ஒரு பொண்ணு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிறதுக்கு என்ன பாடுபடுவான்னு சொல்லிட்டு, ஸ்கின் டைப் இப்படி இருக்குது, ஸ்கின் கலர் இப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் லிப்ஸ்டிக் ஷேட் போடணும், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடணும், இந்த டைமுக்கு இதை தான் போடணும், மார்னிங் டைம் இதை போடணும், நைட் டைம் இதை போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து ஒன்று பிக் பண்ணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷேடு வாங்கி ட்ரை பண்ணுறீங்களே, இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக போதாதுங்க. எந்த பொண்ணுக்குமே ஒரே ஒரு லிப்ஸ்டிக்கை போயிட்டு எந்த அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவள் முறைக்க தான் முறைப்பாள், ஏன்னா அவளுக்கு அது பத்தவே பத்தாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் 100 ஷேடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட அதுலேயும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களே தவிர, ஓகே இது போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னடா இவ பொண்ணுங்க பொண்ணுங்கன்றாலே இவ பொண்ணு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. நான் ஒரு மேக்கப் பர்சனே கிடையாதுங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே அரைபறையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி, புதுசாக ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் வந்து நியூவாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் சரி போதும் போதும், வளவலன்னு கொல கொலன்னு பேசினதெல்லாம் போதும், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இன்றைக்கி எலைட்டி லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் மைக்ளாம்லேருந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அதை வந்து எப்படி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் அண்ட் என்ன ஷேட் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் மைக்ளாம் ஆப்பில் ஆல்ரெடி உள்ளே போயிட்டேன். இதில் வந்து ஷாப் ஃப்ரம் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்கின், லிப்ஸ், ஃபேஸ், ஹேர், பாடி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து அவங்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைப் வேணும், எதுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நான் இதில் வந்து சர்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் வெறும் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா, லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து நார்மலாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி கூட வந்து எல்லாமே காட்டும். உங்களுக்கு வெறும் லிக்விட் லிப்ஸ்டிக் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா வெறும் லிப்ஸ்டிக்குன்னு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே பார்த்துக்கோங்க, நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணதுலேருந்து எதுவுமே வந்து 300 கீழே கிடையாது, 395 அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஆக்சுவலி லிக்விட் லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து 395 தாங்க. இதில் வந்து 100+ ஷேட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி மேக்கப் பர்சன்ஸை பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எல்லா ஷேட் பேர்லேருந்து எந்த ஷேடு எதுக்கு நல்லாயிருக்குன்றதுலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். பட் அறகுறையாக என்ன மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 100+ ஷேட்ஸில் வந்து நீங்கள் எதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து மண்டை பிச்சுக்கும் கண்டிப்பாக. எனக்கு வந்து பிங்க் ஷேடில் பிடிக்கும் அண்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். FBO இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FBO கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால சரி அதை பார்க்கலாம்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். Just one is no fun. சரி சரி, ஸ்ரதா கபூரை பார்த்து ரசித்ததெல்லாம் போதும், வாங்க நம்ம லிப்ஸ்டிக்கு போடலாம். இது லைட் கலரில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கையிலே வந்து போட்டு காட்டியிருக்கிறதுனால நல்லாவே தெரியுது பாருங்கள். FBO இது தான் நம்ம செலக்ட் பண்ணது. இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆக்சுவலி இதில் காமிக்கிறத விட நேரில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ளூடடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு.
FBO, DTR, Rocking, Catfish, and okay, இப்போ நான் ஆட் டு பேக் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து விஷ்லிஸ்டில் வந்து நான் ரெண்டு வச்சிட்ருக்கேன். ஒன்று வந்து பேட் காய் அண்ட் இன்னொன்று வந்து எல்ஃப்ளை. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். பேட் காய் இது வந்து அந்த எஃபிஓவை விட கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுது. அண்ட் ஐ ஃப்ளை வந்து இது அது ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் டல்லாக காட்டுது. ஸோ இது வேண்டாம், ரொம்ப டார்க்காக இருக்கிறதும் வேணாம். எஃபிஓ வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, ஏன்னா நான் இந்த ஒரு ஷேடை வந்து பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆஃபரில் ஒரு ப்ரோமோ கோடு இருக்குது, MGXO ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறதுனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து 395 அப்படியே 395 லெஸ் ஆகிட்டு வெறும் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க, MyGlamm XO பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து ருபீஸ் கணக்குன்னு நினைக்கிறேன். அது நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் போடுற வீடியோஸில் வந்து கிளியராக சொல்கிறேன். ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று 18 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடுது. அதிலே உங்களோட ட்ராக்கிங் ஐடியோடு சேர்த்து கொடுத்துடுவாங்க, ஆர்டர் பிளேஸ்டுன்னு காட்டிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ட்ராக் ஆர்டர், கெட் ஃப்ரீ மேக்கப் அந்த மாதிரிலாம் இருக்குது. கெட் ஃப்ரீ மேக்கப்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, உடனே கேட்டுறாதீங்க. நான் இப்போ ஆர்டர் மட்டும் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். எனக்கே இப்போ இது புதுசு தான். ஓகே காய்ஸ், ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எழுங்க 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 எழுங்க, அப்படி தான். அட என்னம்மா நீங்கள் சிஸ்டரெல்லாம் வச்சு ட்ரை பண்ணால் கூட அது ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியல. அடடா, இன்றைக்கே ஓப்பன் பண்ணி காட்டலான்னு பார்த்தா முடியலையே. இது இன்னைக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரிஜினல் கலர் ஆஃப் தி ஷேட் அண்ட் எப்படி இருக்குது, அது வந்து கரெக்டாக இருக்கா, ஆர்டர் பண்ண மாதிரி தான் வந்திருக்கான்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.